எல்லா சாமிகளையும் நல்லா கேட்டுங்க. இந்த தடவையாவது நான் இந்த ஊருக்கு பிரசிடண்ட் ஆகியே தீரணும். அதுக்கு நீங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணணும். இப்ப நான் கற்பூரத்தை கொளுத்தி இருக்கிறேன், அடுத்தது நான் என்னத்தை கொளுத்துவேன் எனக்கே தெரியாது. யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட் அரமணிய? நாம வெற்றி அடைகிற வரைக்கும் ஒரு இன்ச்சு கூட டைவடிங்க. ஆற்றல் மிக்க சிங்கங்களே, அஞ்சாத நெஞ்சங்களே, அனாதை தங்கங்களே, புறப்படுங்கள். நாய்க்கு பேரு முத்துமலையா. அண்ணே, அண்ணே எங்களை நாயின்னு திட்டுறாங்க. அவ பேயின்னு கூட திட்டுவாடா. ஏண்டி அப்படி சொன்ன? என்ன இந்த சோத்து கட்டி பசங்களை போய் செயல் வீரர்கள் சொல்றீங்க? இந்த சொக்க தங்கங்களை பார்த்தா சோத்து கட்டின்னு சொல்ற? இங்க பாருடி, இது எதை காட்டுது? நான் ஜெயிக்கிற வரைக்கும் கிராப்பே வெட்டிக்கிறது இல்லைன்னு என் கொள்கை பிடிப்ப காட்டுது. அது மட்டுமா? இங்க பார், இந்த பஞ்சாயத்து தேர்தல்ல அண்ணனை கெலிக்க வச்சு ஜனாதிபதியே பூச்சரிச்ச மண்டையா? பஞ்சாயத்து தேர்தல ஜெயிச்சா எப்படி ஜனாதிபதி ஆக முடியும்? வேற என்ன ஆகலாம்? பிரசிடென்ட் அடி புண்ணாக்கு வியாபாரி பல்லாக்கு சுந்தரியே, அடுத்த ஐட்டத்தை பார். தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. கோவில்ல கொடை புடிச்சுட்டு இருந்தவன் ஒரு கொள்கை பிடிப்புல இப்ப எனக்கு கொடை புடிச்சுட்டு இருக்கான். ஒரு வருஷமா, ரெண்டு வருஷமா, 30 வருஷமா அதே கொடை அதே வசனம் சொல்லி ஊரை கலக்கிட்டு இருக்கான். இவங்களை பார்த்தா நீ சொல்ற புண்ணாக்கு திங்கிற ராஜாக்கு புடிச்சு குடுக்கற மந்திரிங்க மூஞ்சிங்களை பாரு, இவங்களை வச்சு ஜெயிக்க போறீங்களா? சரி, இதுங்களை விட அடுத்த வில்லங்க பாரு. பாத்தியாடி, அவன் ரோசத்தையும் கோபத்தையும் யாராவது என்கிட்ட முரண்டு புடிச்சா அப்புறம் அவன் இடுப்புல வேட்டியா நிக்காது. ஓ நல்ல நேரம், அவனுக்கு இன்னைக்கு கோபம் அளவோட வந்திருக்குது. போறியுள்ள முறைக்கிற ஏட்டி கழுத்திலே மதிச்சு கொண்டு போடுவேன், ஒரு ஓட்டு வேஸ்ட் ஆகிடுமேனு பாக்குற. கண்ணா இந்த வேட்டி கட்டுறா. ராஜாக்களா வாங்கடா. நீங்க நாலு பேர் ஓட்டு போட்டா நான் ஜெயிச்சிருவேனா? அது என்ன, எப்ப பார்த்தாலும் கூட வரவனுக்கு எங்கள் ஓட்டு தலைவருக்கு, எங்கள் ஓட்டு தலைவருக்கு. மத்தவங்க கிட்ட கேளுங்கடா. தலைவா, எங்க திறமையை நிரூபிக்க கூடிய நேரம் வந்தாச்சு. உங்களுக்காக அந்த அம்மா கிட்ட நான் போய் ஓட்டு கேக்குறேன் பாருங்க. இவ என்ன ஓட்டு கேட்க போறா? பிச்சை கேட்க போற மாதிரி போறான். நிக்கிறாரு எங்க தலைவர், அவருக்குத்தான் நீ ஓட்டு போடணும். போடலன்னா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? பலாந்து பலாந்து நடக்கும். பாக்குறதுக்கு வத்தி போன முருங்கக்கா மாதிரி இருக்க, ஒட்டச்ச அடுப்புல வச்சிருவேன். அடுப்புல வைக்கிறீங்களாங்க? அவங்க இடுப்புல கூட வைப்பாங்கடா. ஓட்டு கேக்குற லட்சணமா இது. நல்ல பணிவா கேள்றா. பணிவா? மரியாதையா சொல்ற? ஓட்டு போடா, போய் ஓட்டு கேளுங்கடா. வணக்கம். என்ன தேன்பாட்டிலோட? என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியர் மருந்து தேன்ல கலக்கி கொடுக்க சொன்னாரு, அதான் தேன் வாங்க போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா தேனல் ஒப்பிடுற, வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் கொடுத்துற. கட்டை நம்ம போட்டு கண்ட இடத்துல கடிக்கிட்டோம். செத்த பய, என்னடா அது? அம்மா, என்ன கையில சொம்போட கிளம்பிட்டீங்க? அது ஏயா கேக்குற, புள்ளைக்கு வச்சிருந்த பாலை என் புருஷன் குடிச்சிட்டாரு, பால் வாங்க போறேன். அம்மா, எனக்கு நீங்க ஓட்ட போடுங்க. நம்ம ஊர்ல ஒரு ஓவர் டேங்க் கட்டி டேங்க் ஃபுல்லா பாலை ஒப்பி வீட்டுக்கு வீடு கனெக்ஷன் குடுத்துற. நீ தான் கனெக்ஷன் குடுக்கணும் பாக்குற, ஆனா அது நடக்க மாட்டேங்குது. அட ஏயா அலையற, பஞ்சாயத்து எலெக்ஷன் எப்ப நடக்கும்னு அந்த ஆண்டவனுக்கே தெரியாது. நீ தான் வீதி வீதி அலையற. உன்னை வீட்டுல உட்கார வச்சு சோறு போடுற பாரு, அவளை சொல்லணும். நல்லா கேக்க. மூணு தலையா? நாலு தலையா? நாலு தலையா? தலையில வந்துட்டாரு. என்னடா இங்க சண்டை? இல்ல தலையில. நீ பஞ்சாயத்து தேர்தல்ல மூணு தடவை மண்ணை கவிக்கினேன்னு நான் சொல்றேன். இந்த நாலு தடவைன்றான். நீ என்ன? நான் ஜெயிக்கிறத கணக்கு போட்டு இருக்கிறேன், நீங்க மண்ணை கவர்றத கணக்கு போட்டு இருக்கீங்களா? இதான் நீங்க வேலை பாக்குற லட்சணமா? ஒழுங்கா வேலை பாக்கல, உங்களை எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன். டேய், பாத்தியாடா நிலைமைய? என்ன நிலைமை? சஸ்பெண்டா. இந்த ஆளுகிட்ட ஏதாவது உன்னை செஞ்சு சமாளிச்சு நல்ல பேர் வாங்கணும். ஐயா பசிக்குதுயா, தர்மம் பண்ணுங்க. எந்த ஊரியா நீ? அந்த இருங்க, ஆடு மேய்க்கிறவன் என் பொண்டாட்டிய ஓட்டிட்டு போயிட்டான். சாப்பிட்டு நாலு நாளாச்சு, தேடி அழைக்கிறேன், பசிக்குது, தர்மம் பண்ணுங்க ஐயா. ஏம்பா, இந்த ஆள நம்ம தலைவர் வீட்டுக்கு ஓட்டிட்டு போனா, கூட்டிட்டு போனா என்ன இன்னான்றா? அட, அந்த ஆள் வீட்டுக்கு எதுக்கப்பா? அந்த மனுஷன் நம்மளை எதுக்கும் உதவாக்கற அப்படின்னுட்டான். அத நாம சமாளிக்க வேணாம். எப்படி? உன் பசி ஆத்தணும் அவ்வளவுதானே? ஆமாங்க. யார் எதை சொன்னாலும் இப்படி தலைய ஆட்டிக்கலாம். அப்படி இல்லடா, தலை தனியா வந்துட்டு போகுது. மெதுவா இப்படி ஓடிட்டு. ஓ அடேங்க அப்பா, சிக்கனு மட்டனு மீனு வடை ஜாங்கிரி என்ன, இது மில்கி ஓட்டல நடத்த போறியா?
இது என்ன கோழிக்கார ஓங்கல? ஆசையா செஞ்சு போட்டா இப்படி கிண்டல் பண்றீங்களே, கொஞ்சம் சாப்பிடுங்க. சனியனுங்க வந்துட்டானுங்க. வாங்க தொண்டர்களே, அவருடைய கடைசி தம்பி மேற்கு தெரியல, 10 வருஷமா ஒரு ஊரு பூட் போட்டு இருந்தா, அந்த ஊரு இவரு தான். ஏங்க இதுக்கு முன்னால நீங்க குடிஞ்சு வச்சிருந்தா புண்ணால இல்ல பின்னால வெளியூர் போய் அங்கேயும் செட்டில் ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல தான் இருக்கு, எல்லா ஓட்டம் நமக்கு தாங்க. தோட்டி வச்சிருக்காருங்க, பத்து ஓட்டா. அட பாவீங்களா, அண்ணன் நிக்க வச்சு பேசிட்டீங்களா? இது உங்க வீடு மாதிரி நினைச்சிட்டு வெக்கப்படாம சாப்பிடுங்க. என்னங்க நொண்ணங்க, அண்ணன் பத்து ஓட்டு வச்சிருக்காரு, அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அது பாயாசம், கடைசியில சாப்பிடணும். எங்க ஊர்ல முதல்ல இதான் சாப்பிடுவாங்க. சரி சாப்பிட்டு தோட நாய முறுக்கு நல்லா இருக்குமா? டேய் பண்ணாட, அது முறுக்கு இல்லடா ஜாங்கிரி. வாழ்க்கையில நீ ஜாங்கிரியவே பார்த்தது இல்லையா? காலம் பூரா டீ குடிச்சிட்டு நாய் வாழ்ந்துருக்கு போல் இருக்குது. சாப்பிடுறா, அண்ணனுக்கு பரிமாறடி. சாம்பார் போட்டுங்க. எது பார்சலா மவன, அதுதான் நடக்காது. எதுவா இருந்தாலும் இங்கேயே தின்னு இங்கேயே ஜீரணிக்கணும். சாப்பிடு. இது என்னது? யாப்பா எங்க வாந்தி எடுக்கிறீங்களோன்னு நினைச்சேன். எப்படி சாப்பாடு? என்னங்க சாப்பாடு? உப்பு இல்ல சப்பு இல்ல. உப்பு இல்ல சப்பு இல்லையா? அண்ணா கோச்சுக்காதீங்க, அடுத்த தடவை வாங்க சாப்பாட்டை மாத்திர இல்லன்னா என் சம்சாரத்தை மாத்திக்கிறாங்க. அண்ணா அந்த ஓட்டு என்னாச்சுங்க? எந்த ஓட்டு? அதான் பத்து ஓட்டு ஊர் கடைசியில பூட்டின வீடு. இந்த ஊர் நீங்க? வீடும் கிடையாது, அந்த ஊரும் கிடையாது. என்னது ஊரே கிடையாதா? டேய் எல்லாம் சொன்னீங்க உண்ட மயக்கம் பேரச்சுடா. டேய் கொள்ளி கடியாடி, எல்லா போய் வாய் கறிக்கி விட்டுறேன். வாங்க. எங்கடா கூட்டி போறீங்க? வாங்க தலைவரா சொல்றேன். எங்கடா? வாங்க சொல்றேன் வாங்க. என்னடா கிளவி செத்த போனமாட்டு கிடக்குறா, இங்க கூட்டி வந்திருக்கீங்க? இல்ல தலைவர, தேர்தல நீங்க ஜெயிக்கணும் இல்ல, கொஞ்சம் இருங்க. நீ வாயா, எங்க ஐடியாவை பாருங்க. பாட்டி சும்மா இருங்க தலைவர, பாட்டி கட்டி பிடிச்ச மாதிரி நில்லுங்க. கட்டி பிடிச்ச ஒரு போட்டோ எடுத்து பெரிய சைஸா போஸ்டர் அடிச்சு ஊரு பூரா ஒட்டிட்டா, அத தாய் குளம் எல்லாம் பார்த்து உங்களுக்கே ஓட்டு போட்டு அப்புறம் நீங்க தேர்தல ஜெயிச்சு பிரசிடென்ட் ஆயிடுவீங்க. அப்படியா? அங்க பாருங்க ஏழு கொலை பண்ண ஏகாம்பரம் இவன் தான். இந்த கிழவிக்கு பேர உங்க பாட்டிய நான் ஒண்ணு கொல்லடா, கைய வச்சுன்னு பொத்துன்னு செத்து போயிட்டாடா. தலைவா தெய்வமே, அஞ்சாறு மாசமா என்ன வாட்டி வளர்ச்சிட்டு இருந்த கிளவிய ஒரே அமுக்க அமுக்கி கொண்டுட்டீங்க தலைவா. என் பாரதிய குறைச்சிட்டீங்க தலைவா, கை கொடுத்த தலைவா. இனிமே என் குடும்பத்து ஓட்டு பூரா உங்களுக்கு தான் தலைவா.
ஓ இப்படி ஒரு கதை இருக்கா? கைய விடுறா. டேய் இந்த ரேஞ்சில் உள்ள கிழவிக எவ்வளவு இருந்தாலும் சரி கொண்டு வாங்கடா நம்ம ஜெயிச்சிடலாம். இவருதான் நாங்க சொன்ன சாமியாரு. இவனா சாமியாரு? ஆமா. சுண்ணாம்பு சட்டிக்கு உள்ள பல்லி மாதிரி இருக்கான். இது நேத்ராத்திரியா? தப்பா நினைக்காதீங்க சாமி, கோவப்பட்டாரு. நீங்க தப்பா நினைக்காதீங்க, அவரு எங்க தலைவர், எப்பவுமே தமாசத்தம் பேசுவாரு. என்ன கூல் ஆயிட்டாரு? ஓ கூல் ஆயிட்டாரா தலைவர? இவரு ரொம்ப பெரிய சாமி. பேரா? நீங்க பெரிய சாமின்னா சித்து விளையாட்டு எல்லாம் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க. இப்ப இருக்கிற தலைவருங்க மந்திரிங்கல்ல இவர் ஆசியினாலதான் பதவிக்கே வந்திருக்காங்க. திருமூர்த்தி மலை, வாழ்ந்தது திருப்பதி மலை, சாமியாரானது இமயமலை, இப்ப இருக்கிறது எரிமலை இல்லையா? இல்லீங்க, இப்ப இருக்கிறது பரங்கிமலைதான். இந்த விஷயமத்த பேச வந்திருக்காரு. பேச பேச பேச. அவன் இப்போ புறமேட்டிருக்க, அவன் ஏன்னா போய் காலை கழிச்சு வச்சா? அவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னடா சொன்னா? அது எப்படிங்க வாயால சொல்றது? வாயால சொல்ல முடியல, முதுகு வழியா ஓட்டு போட்டு சொல்லிட்டு ஓடி போயிடறான். அது இல்லீங்க, இனிமே நீங்க பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்டா ஆக முடியாதான். அப்ப எதுக்கு போலாம்? சாத்தி போடுவேன். இப்ப சொல்ற ஒரு சிக்கல் இருக்குதான். போன ஜென்மத்துல அண்ணி நாயா பிறந்ததான். ராத்திரி எல்லாம் உங்க காலம், அதனால நீங்க பிரசிடண்டே ஆக முடியலையா? ஏண்டா ராத்திரி பூரா ஒரு மனுஷன காலம் பிரசிடண்ட் ஆக முடியும்? எங்க உழைப்பெல்லாம் வீணா போச்சுங்க தலைவர. கவலைப்படாதீங்க, இன்னைக்கு ராத்திரியே போய் உங்க அண்ணி நாயான்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அது மட்டும் உண்மையா இருந்தது, அவளை வீட்டை விட்டே விரட்டி அடிக்கிறேன். அது மட்டும் பொய்யா இருந்தது, இவன் சைஸ்க்கு ஒரு குழி வெட்டி வைங்க. நாம போட்ட திட்டத்தை உண்மை நடந்தால் நம்பிட்டான், குடும்பம் ரெண்டாக போகுது. ஆமா, அதே மாதிரி அந்த அம்மாவை தலைவரோட காலனுமே, அதுக்கு என்ன வழி? இப்படி செஞ்சேன்னா எப்படி? அந்த அம்மாவை இங்க கூட்டு வரும். எதுக்கு? அதாவது அவருக்கு உப்பு தோஷம் இருக்குது, அவர் கால பார்த்தா நீங்களே புரிஞ்சுவீங்க. லவுண்டாப்பா துணிவோம். என்ன தூக்கம் இல்லையா? நீங்க தூங்கலையா? நாய் பிறவிகளுக்கெல்லாம் எப்படி தூக்கம் வர? உப்பு தோஷம் உள்ள உங்களுக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? பாக்கலாம் 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 பாக்கலாம். தாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல இருக்க, பம்மி பம்மி பாக்குறாள. இருக்கட்டு, இந்த நாய் என்னை கையும் கடவுமா புடிச்சிடுறேன். சாமி சொன்னது சரியா தான் இருக்கும் போல இருக்கு, இன்னைக்கு இந்த ஆளுக்கு உப்பு தோஷம் புடிச்சிருக்குதா இல்லையான்னு பாத்தே ஆகணும். அச்சாய், அது இன்னைக்கு நடக்காது மவளை. பாக்கலாம் பாக்கலாம். நான் இங்க தொல்ல தாங்க முடியலப்பா, ஆள நீட்டி படுக்க முடியல. பாரு உள்ளங்கால எவ்வளவு பள்ளமா இருக்குன்னு. ஓ படே படு நாய படே படே. பாப்போம் பாப்போம். நாய நாய அடிங்க பெருப்பால் அடி. தினம் நீ காலை இப்படி பண்ணி வச்சிருக்க, நேத்துக்கு வரைக்கும் அண்ணன் வாழ்க, இன்னைக்கு அண்ணி வாழ்கவா? என்ன தலைய சீரியல் செட்டு வச்சிருந்தா பெரிய தலைவி ஆயிட்டாரா? இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? புனித போருக்கு தயாராகி விட்டோம்.
குடும்பத்தை பிரிச்சு கொண்டு வந்துட்டு இன்னைக்கு நீ புனித போறது தயாராகிட்டியா? இவனுக்கு எல்லாம் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டானுங்க. இவன் மூஞ்ச பாரு, இவன் தான் மஞ்சக்காடு மணிக்குஞ்சு சாமியாரா. ஆமா, உப்பு தோசா நீ நாய்ப்பறவின்னு சொல்லி செட்டப் பண்ணி நம்ம பிரிச்சுட்டானுங்க. அது மட்டும் இல்ல, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் நடுத்தல நிக்க வச்சுட்டானுங்க. இனிமே நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டாம், வாடி வீட்டுக்கு போறோம். அன்னக்கிளி, என் பஞ்சாயத்து ஆசை பஞ்சா பறந்து போச்சு. இப்பவே போய் ஒரு நல்ல பார்பரா பார்த்து நான் கேப் வெட்டிக்கிறேன். அப்ப நான் வீட்டுக்கு போறோம்னு தலையை குனிஞ்சுக்கிறேன். அருவாமணி எடுத்து நீயே வெட்டி விட்டுரு. டேய் புதார் தலையா, என்ன கம்பிய உள்ள விட்டு நோண்டிட்டு இருக்கிற? இந்த பத்து மைல் சுத்த அளவுக்கு சுத்தமா கட்டட வேலையை சொல்லி தர ஒரிஜினல் மேஸ்திரி நான் தான். என்கிட்ட நீ ஏமாத்துறியா? இது என்ன பென்சில்? நீ என்ன பெரிய இன்ஜினியரா? அப்பப்ப மார்க் பண்ணிட்டு தான் வேலைப்பார். என்னங்கடி இது? என்னமோ திருவாரூர் தேர் வந்த மாதிரி ஆடி அசைஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. இன்னொரு தடவை கிண்டல் பண்ணா மரியாதை கேட்டுரும். நான் கிண்டல் பண்ணாம வேற உங்களை எவன் கிண்டல் பண்றது? சித்தாளுங்கனால மேஸ்திரிங்க கிண்டல் பண்றதுக்காகவே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மங்கள்டி. என்ன மாதிரி மேஸ்திரிகளை நீங்க எல்லாம் கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டா தான் ஒரு பத்து கட்டடத்துல வேலை கொடுப்பேன், பணம் காச கை நிறைய பாக்க முடியும். இப்ப நீ ஒண்ணு மேஸ்திரி இல்ல, பின்ன விளக்கு வச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேஸ்திரி ஆடி. ஆமா, வெளியே போய் பாரு, மேல சிரிக்கி நின்னுட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கா. நீ மேஸ்திரியா அவ மேஸ்திரியான்னு அந்த தேவர்கிட்ட கேட்டு பாரு. நீ தான் மேஸ்திரின்னு சொன்னா என்ன கிண்டல் பண்ணு, நான் ஒத்துக்கிறேன். இந்த பில்டிங்க்கு நான் மேஸ்திரியா இல்ல மறிக்கொழுந்து மேஸ்திரியான்னு தெளிவா சொல்லிட்டு போங்க. சத்தியமா நீ தாயா மேஸ்திரி? இந்த மனசாஸ்தெல்லாம் பார்த்து சொல்றாரு மணி ஐயர். அவர் நேத்து இங்க வந்து வீட்டை பார்த்தாரு. வீடு அம்சமா இருக்கு, ரொம்ப நல்லாவே கட்டி இருக்கிற. ஒரே ஒரு குறை, நாளைக்கு 8-9 நல்ல நேரம். அந்த நல்ல நேரத்துல ஒரு திருஷ்டி பொம்மையை வாங்கி நிறுத்துறேன்னு சொன்னாரு. திருஷ்டி பொம்மைய நம்ம ஆளுங்கிட்ட வாங்க. மறிக்கொழுந்து பாடு, பாடு மறிக்கொழுந்து. என் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடி வந்த என்னை ஏமாற்றாதே மறிக்கொழுந்து. பாடு, ஆட பாடு. எனக்கு வெக்கமா இருக்குது. எப்படி எப்படி எப்படி? என் கருங்கூந்தல் கலைந்து ஓடி மேகங்களாகவா? எது இது? இந்த செம்பட்ட வாஞ்ச முடிக்கு பேரு கருங்கூந்தல்லாம். அப்ப ஊருக்குள்ள உண்மையிலேயே பொம்பளைங்க கருப்பு கருப்பா வச்சிருக்காங்களே, அதுக்கெல்லாம் என்ன புள்ள பேர் சொல்றது? உன் இசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னையா? உண்மையிலேயே நீந்த விட்டால ரொம்ப தெனாவிட்டு பிடிச்ச புள்ளையா இது? நல்லா இருந்த தண்ணியை நான் அடிச்சுட்டேடா. இனிமே இல்ல மனுஷன் குடிக்க முடியுமா? எருமை தாண்டா குளிப்பாடலாம். என் வாழ்க்கையில முத முறையா இப்பதான் பொண்ணு பார்க்க புறப்பட்டேன். எங்க அப்பா கூப்பிட்டா வரமாட்டாரு. அப்பாரா கடப்பாற? அந்த விளங்க மூஞ்சி நீ என்ன கூப்பிட்ட? அதனாலதான் டென்ஷன் ஆகி தண்ணிக்குள்ள போயிட்டேன். நீ டென்ஷன் ஆகிற அளவுக்கு இந்த பாற மூஞ்சியை விரும்புற அளவுக்கு எங்க ஊர்ல யாரா பொண்ணு இருக்கா? யாரோ கொழுந்து கொழுந்துன்னு பொண்ணு இருக்காம. கொழுந்தா? மறிக்கொழுந்தா? அதேதான். அதான் மறிக்கொழுந்து இன்னைக்கு அவ்வளவு சந்தோஷமா பாடிட்டு இருந்தாளா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மாவா. மாப்பிள, அவ எனக்கு ஒரு வகையில தங்கச்சி மாதிரி. உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன் மாப்பிள. ஐயோ, நான் டென்ஷன் ஆனது காரணமா? தண்ணிதான். டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவீங்க. நீங்க எதுவுமே பேச வேண்டாம், வாங்க வீட்டுக்கு போலாம். மரியாதை செய்யறதுக்காக நான் செஞ்ச ஏற்பாடுதே.
ஏமா இது பொண்ணோட ஆத்தாவா? ஆத்தாவும் இல்ல தாத்தாவும் இல்ல, பொண்ணே இதுதான். என்ன இதுக்கே இப்படி அலறி அடிச்சுட்டு ஓடுறீங்களே, இன்னும் உள்ள என்னென்னமோ விஷயம் எல்லாம் நடக்க வேண்டியிருக்கு. வாங்க மாப்பிள, உட்காருங்க மாப்பிள. இது அது சேர், ஒரு கால் இல்ல. ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பக்கத்துல தான் தர்மாஸ்பத்திரி, நீங்க உட்காருங்க. கொஞ்சம் சிகப்பா இருக்க கூடாது உங்களுக்கு, அது பொண்ணோட தோழிக்கா. கருப்புக்கு அலங்காரம் பண்ணி கண்ணால பாரு, செவப்புக்கு அலங்காரம் பண்ணி செருப்பால அடியும் பாக. அடிய ராசா, அப்ப ஒன்னே அடிக்கலாமா? அப்படி போடி மாப்பிள்ள. ஒன்ன காட்டிலும் குட்டையா இருந்தாலும் லட்சணமா மூக்கு முழியுமா இருக்காரு. மாப்பிள்ள என்ன பார்த்துட்டு நான் போய் பேசி கூட்டிட்டு ரொம்ப நேரம் தண்ணி குடிச்சிருந்தீங்கன்னா ஜன்னி வந்துரு மாப்பிள, வெளியே வாங்க மாப்பிள. மாப்பிள என்ன மன்னிச்சிருங்க மாப்பிள, ஒரு தப்பு நடந்து போச்சு. நீங்க பார்த்தது பொண்ணோட பாட்டிய, இப்ப வாங்க மாப்பிள, நான் பொண்ண காட்டுறேன். கொண்டு வேணாம்னே, அந்த கிழவிதான் எனக்கு பொண்ணா வர முடியும். டேய், இன்ன நீ 1000 தடவை தண்ணிக்குள்ள முங்கி எந்திரிச்சாலும் கிழவி பொண்ணாக முடியாது. பொண்ணு வேணா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கிழவி ஆகலாம். ஏன்டா இந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? கிழவி தான் கட்டி விடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. என்னடா? ஆண்டவனா பார்த்து அந்த கிழவி அனுப்பிச்சு எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லாம இப்பவாது சொன்னையே. அந்த பொண்ணு தலையெழுத்த யாரால நான் மாத்த முடியும்? காலை புடிச்சு வேலை கேட்டு வேலை கொடுத்தா கடைசியில ஏன் காலையை வாரி விட்டுட்டியா? சிமெண்ட் மூட்டில தண்ணி ஊத்துறேன். அதுக்கு இதுக்கு என்ன? உங்க வேலை பழுவ குறைக்கத்தான் எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே, சிமெண்ட் முட்டையில ஊத்துறேன். கரையா முடிச்ச தலையா, என் வேலையை குறைக்கிறேன்னு என் வேலையவே காலி பண்ணிட்டு. என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கல? வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன் பார்க்காம என்னை போட்டு இந்த மீதி மிதிச்சு விட்டீங்களா? நீ எல்லாம் மனுஷனா? நம்ம ஊர்ல நாய் பண்ணி எல்லாம் ஓ வசத்துக்கு இருக்குது. பாரு, வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன், இல்லன்னா மிதிச்சே. எங்க போயிட்டா இவன்? இந்த கரிச்சட்டி தலைய, இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான். இந்த ஊர்ல எனக்கு இவ்வளவு மரியாதையா? அடேங்க அப்பா, பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. எது விளக்க மாட்டேன் உள்ளத அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பண்ணா கூட அரவர் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புய்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம்
அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு? தமிழ் வித்து அண்ண, ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவல் எடுத்து ஒட்டிருவாரு. எங்க இத படி? புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே? பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா? ஆமா, எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது அதுதானே? பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். இது என்னடா? இது புய். எது புய்யா? புஷ்பம் புயப்பம். ஏய், புஷ்பம் புயப்பம். ஏய், புஷ்பம் புயப்பம். நீ தனித்தனியா சொல்லு. பூ புய். பூ புய் 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 புய். இது உய்யா? ஏ பூ. ஐயோ, யோ, இங்க வாயா. என்னண்ணே? கரியா, இது என்னன்னு படி. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. என்ன சொன்னார் பாத்தியா? அண்ணே, பூவ பூவுன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம் அதுதான். பூவ பூன்னு சொல்லலாம், புயப்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம். அடே, புஷ் புய் 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 அஹுய் அஹுய். ஏய் ஏய், சிமெண்ட் செவத்துல பூசுறதுக்கு தான், உன் மூஞ்சியில பூசுறதுக்கு இல்ல. மீசிய பாரு, சைனாக்கார மாதிரி கொத்தனார் மாதிரி வாங்கினா ஏன்டா கொலகார மாதிரி வந்து நிக்கிறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? உடம்பே ஒட்டர குச்சி மாதிரி. இது ஒரு முண்டா பண்ணின்னு கழுத்து ஒரு தாயத்து கல்ல எல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே, உடைச்சு வச்சுட்டே. அப்படியேமா? ஏ, இந்த குடத்தை எடுத்துட்டு போய், பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு, ஒரு குடம் எடுத்துட்டு வா. கலக்குங்கடா, சிமெண்ட் கலக்குறதுனா யோசிப்பீங்க, வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க. என்ன தலையை சுத்தி சொர்ணாய் கடிச்ச மாதிரி மேல வா. இப்போ உனக்கு என்னடா டென்ஷன் அண்ணே? நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம், அதுவும். ஆமா, நீ எதை ரேஷன் கடைக்கு போன்னு சொன்னியம்மா? போமா. அட போபுள்ள, சும்மா இங்க வேடிக்கை பாத்துட்டு. டேய், உனக்கு வேலை முடிஞ்சு போச்சுல, அப்புறம் இங்க வேடிக்கை பாத்துட்டு போடா, போய் மம்முடி எடுத்து போடா. இப்ப சொல்றா அண்ணே, உங்க செட்டப் செண்பகமும் இன்னொருத்தனும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா, அதை பார்த்து நான் டென்ஷன் ஆயிட்டேனா, அதான் குறைக்கிறதுக்காக இங்க. உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும் எனக்கு சொந்தமல்ல. என்ன மூக்கோடமும் குறைச்சு பாக்குற தங்கம்மாண்ணா? எப்படி உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன்? ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சொல்ல வேண்டியதா? என்ன அப்படியே ஏன் அவர்தான் என் புருஷன்? புருஷனா? கொண்ட யூஸ் மாதிரி பெண்ட் ஆகிருக்க, இவன் என்ன செய்வான்? இவனை போய் தலையா, இது வரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையை எனக்கு என்னமா நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவ கட்டின புருஷ கட்டியே காட்டி கொடுத்துட்டே தலையுது. வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி ஏண்டா அந்தமான் தீவிர அஞ்சாறு தென்னமரம் மாதிரி வச்சிருக்கிற. இனிமே நீ என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்காந்து புடுங்கற. உங்களுக்கு என்ன டென்ஷன்? என்ன உனக்கு டென்ஷனா? அரி குழந்தை எங்க அண்ணே? அவள இப்பதான் ரேஷன் கடைக்கு அனுப்புன. என்ன விஷயம்? அங்க நெஞ்சு வழியால அந்த கிழவி கடந்து துடிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாய் முட்டை எங்க தேடி காணுண்ணே? இதுதான்டா டென்ஷன். வா, அவ வர்றதுக்கு முன்னால நம்ம போலாம். வாங்க முதலாளி, வாங்க வாங்க. என்னப்பா வேலை எல்லாம் நடக்குதா? வேலை எல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க? தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணும் சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே. நல்லா நடக்குதுங்களே. எங்க நடக்குது? பில்டிங் எலுமின மாதிரியே தெரியலையே. பில்டிங் என்ன படுத்தா கிடக்குது எழுப்புறதுக்கு? ஹைட் இல்லையேப்பா. நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன். அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் ஒருதான் சுத்தி பாக்கலாமா? சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம். அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா? பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு, ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புல இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா? மேஸ்திரி இந்த வர்றங்க.
இந்த வீடு எனக்கு தான். அப்படியா? இனிமேதான் எனக்கு கல்யாணம். ரொம்ப சந்தோஷம். நீங்க யாரு? நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கன்னு தெரியல. உள்ள போயிருக்காரு. அவரு யாரு? அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்காரு. அப்படியா? வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. இனிமே நீ ஹைட் பத்தி பேச கூடாது. சரி பேசல. நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்க. இனிமே ஹைட் பத்தி பேச வீட்டுக்காரன் கூட பார்க்காம அப்படி போடு. யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்க தான் குடி வைக்கலாம்னு இருக்கற. குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி. சரி சரி, கோவிச்சுக்காத. வேலைய பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும். இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது? உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கூடாது. போ, போடா. டேய், வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்கேன். என்னடா இது, மாப்பிள மாதிரி வந்திருக்கேன்? மாப்பிளையா? ஏ மடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு. அடிக்கடி டென்ஷன் வந்தா அதல தான் குதிக்கணும். டேய், என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்கற? முதலாளியா தான். எப்படி? புய்பம். இது யாரு? வீட்டுக்காரர் பொண்ணு. நான் என்ன வேணும்? நீ வேலைக்காரப் பையா. இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்? இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும். அப்ப முதலாளி தானே? அச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா? ஆமா. அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே? அவர் வெளியூர் போயிட்டாரு. இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம் போயிருப்பான். ஏய், நீ தான் ஏற்கனவே குடும்ப கட்டுப்பாடு பண்ணி. நான் டாக்டர்ட்ட கேட்டேனே, அவர் ஜாயின் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. நான் இங்க ஜாயின் பண்ணிட்டேன். அப்படியா? ஆமா. உங்க சம்பள பாக்கி எவ்வளவு? என்னது சம்பள பாக்கி? டேய், பாக்கிட்ட இல்ல, அங்கேண்டா கை விடுற. பாக்கிட்ட இங்க இருக்கு. அது வெறும் பாக்கிட்டா? வீட்டுல வச்சிட்டு வந்துட்டேன். டேய், உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இதுல நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு. ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட்டை வச்சு பூசிக்கடா. வர்றேன்.